ஐயா காயன் அதுமுறை எழுதியுள்ள ஈழம் அமையும் புத்தகத்தை பெற்றுக்கொண்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்த பொழுது 45 நாள் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்த நேரம் மயிலாடுதுறையிலே நான் கல்லூரி மாணவர் தலைவராகவும் மாநிலத்தின் அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர் பேச்சாளராக இருந்து நிலைத்தாளையை படித்து கொண்டிருக்கிறது. ஒரு செய்தியாளராக மயிலாடுதுறை சந்திக்கிறேன். மயிலாடுதுறை செங்குட்டுவன் மீனாட்சி சுந்தரம் பத்திரிகை சந்தித்த பொழுது அந்த வேகம், அன்று பார்க்கிற அதே வேகம் இன்று வரை தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் மக்கள் பணியாற்றுகிறார். ஓய்வுக்கு ஓய்வு கொடுக்கும் மக்கள் போராளி அண்ணன் வைகோ அவர்கள். புக்ஸ்ல கொஞ்சம் எடுத்துருங்க. கவிக்கோ அரங்கத்தில் அக்டோபர் 2 நாள் 2015 ஆண்டில் காந்தியாரின் உன்னதமான நாட்களை நினைக்கிறோம். போர்பந்தரிலே பிறந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாரையும் நினைக்கிறோம். காந்தியார் கடைபிடித்த அறவழியில், அகிம்சை வழியில், ஆயுதம் ஏந்தாத வழியில் தன் தாயகத்திற்கும் தாயக மக்களுக்கும் அடிமை விலங்குகளிலே இருந்து விடுவிப்பதற்காக, மானத்தோடும் உரிமையோடும் வாழ்வதற்காக 48 பிப்ரவரி 4ஆம் நாளிலிருந்து அறப்போர் களங்களை அமைத்து காரிமுக திடலிலே அறப்போர் நடத்தியவர்களின் கபாலங்கள் சிதைக்கப்பட்ட பின்னர், தமிழாராய்ச்சி மாநாட்டிலே தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்னர், பச்சிளம் பாலகர்களும் சின்னஞ்சிறு தமிழ் சிறுமிகளும் வதைக்கப்பட்ட பின்னர், தமிழர்களின் வழிபாட்டு தலங்கள் நொறுக்கப்பட்டதற்கு பின்னர், தமிழர்களினுடைய கலாச்சார சுவடுகளே இல்லாமல் அழித்துவிட வேண்டும் என்கின்ற சிங்கள பேரினவாத அரசு போலீசை முப்படை வீரர்களை அனுப்பி தமிழர்களை இரண்டாந்தர நிரந்தர குடிமக்களாக்க ரோமானிய அடிமைகளைப் போல ஆக்கப்பட்டு விட்டது என்பதை முடிவெடுத்த பின்னர், 1976 ஆம் ஆண்டு மே 14ஆம் நாள் வட்டுக்கோட்டையில் சுதந்திர தமிழீழ தேசமே என்ற பிரகடனம் செய்தாரே, இனி ஈழத்தமிழர்களின் தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்ற பிரகடனத்தை தந்தாரே. ஈழத்து காந்தி தந்தை செல்வா அவர்களையும் காந்தியார் பிறந்த நாள் என்பதனால் நம் நினைவலைகளிலே கொண்டு வந்து சேர்க்கிறோம். நான் எதிலுமே நம்பிக்கை இழக்காதவன். தோல்விகள் என்பது, இழப்புகள் என்பது தமிழர்களுக்கு புதிதல்ல. ஆனால் இங்கே பகுத்தறிவாளர்களும் இருக்கிறார்கள், சமய சிந்தனை உடையவர்களும் இருக்கிறார்கள். அண்ணன், என் ஆருயிர் அண்ணன் பல நெடுமாறன் அவர்களும் இருக்கிறார்கள். அருகிலே என் அன்பு சகோதரர் குளத்தூர் மணி அவர்களும் இருக்கிறார்கள். தமிழர்கள் நெடுங்காலமாக ஆகு ஊழ் போகு ஊழ் என்ற ஒரு கருத்தியலிலே நம்பிக்கை வைத்தார்கள். ஊழில் நம்பிக்கை வைத்ததனால் வான்புகள் வள்ளுவ பெருந்தகை ஊழ் என்ற அதிகாரத்தை தந்தார். ஊழில் பெறுவது யாவுள, மற்றொன்று சூழிலும் தான் முந்துருவென்றார். ஆயினும்
ஊழை உப்பக்கம் காண்பர் உழவின்றி தாழாது உயர்த்துபவர் என்றார். அழிவு வருகிற பொழுது அந்த அழிவுக்கு பின்னாலே ஒரு மீழ்ச்சி வரும் என்பது இயற்கையின் நியதியாக நான் கருதுகிறேன். இது ஆகி வருகிற காலமாகவே கருதுகிறேன். நேற்றைய தினம், நேற்று முன்தினம் நடக்க வேண்டிய வாக்கெடுப்பு, செப்டம்பர் 30 நடக்க வேண்டிய வாக்கெடுப்பு, அக்டோபர் 1 ஐநாவினுடைய மனித உரிமை கவுன்சிலில் ஜெனீவாவில் அமெரிக்காவும் பிரிட்டனும் மாண்டினோரோவும் மாசிடோனியாவும் முன்வைத்த தமிழர்களுக்கான நீதியை காவு கொடுக்கின்ற, அநீதிக்கு மகுடம் சூட்டுகின்ற தீர்மானத்தை வரிந்து கட்டிக் கொண்டு சீனாவும் கியூபாவும் வளைகுடா நாடுகளும் அனைத்துக்கும் மேலாக இதை நிறைவேற்றி தீர வேண்டும் என்று கச்சை கட்டிக் கொண்டு நின்ற இந்தியாவும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழர்களுடைய இருதயங்களிலே வேல் பாய்ந்திருக்கக்கூடிய ஒரு வேளையில் அடுத்த 24 தமிழகத்தின் தலைநகரத்தில் ஈழ விடுதலைக்கு உண்மையாக பாடுபட்டு வந்திருக்கக்கூடிய சகோதரர்களும் அதற்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களும் கூடி தங்கள் கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஊழ் ஏற்படுத்தியிருப்பதாக மற்றவர்களும் கருதலாம். நான் ஐயநாதன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த நூலை வடித்த போது, இதற்கான நாளை தேர்ந்தெடுத்த போது இத்தகைய ஒரு கொடுமையான விபரீதம் ஜெனீவாவில் அரங்கேறும் என்று அவர் கூட அன்றைக்கு நினைத்திருக்க மாட்டார். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கருதுகிறவன்னா இனி பூசி மழுகுவதற்கோ 11 திருத்தத்தை காட்டுவதற்கோ உலக நாடுகள் நீதியை பெற்றுத் தந்துவிடும் என்று நினைப்பதற்கோ அடுத்து வருகிற ஜூன் மாதத்திலே வைக்கப்பட போகிற அறிக்கை தமிழர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டிவிடும் என்று நினைப்பதற்கோ இடமே இல்லாத ஒரு சூழல் அமைந்திருப்பது நல்லது என்று நான் கருதுகிறேன். இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய அன்பு சகோதரர் ஐயநாதன் அவர்கள் அலைபேசியிலே தம்பி அருணகிரிநாதன் மூலமாக அழைப்பு விடுத்த போது நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். அழைப்புகளோடு அவர்கள் என்னை சந்திப்பதற்கு வந்தார்கள், நூலை தந்தார்கள். நான் நூலை முழுமையாக படித்திருக்கிறேன். இந்த நூலை ஈழத்தமிழர் வாழ்வோடு பல ஆண்டுகளாக தன்னை ஒன்றிணைத்துக் கொண்டு ஒரு தன்னல நோக்கமின்றி சுதந்திர தமிழீழம் மலர்வதற்காக பாடுபடுகின்றவரும் நடத்தப்பட்ட படுகொலைகளை இனி வருகிற காலத்திற்கும் இனி எத்தனை 100 கழித்து தாய் தமிழகத்துக்கு வந்தாலும் தஞ்சை பெருவுடையார் கோயிலை காண வருகிற தமிழன் முள்ளிவாய்க்கால் படுகொலைகளையும் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக முள்ளிவாய்க்கால் முட்டத்தை அமைத்திருக்கின்ற அண்ணன் பல நெடுமாறன் அவர்கள் வெளியிட அதை நான் பெற்றுக் கொள்ளுகின்ற இந்த அரிய வாய்ப்பை தந்தமைக்காக நூலாசிரியர் ஐயநாதன் அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூலை அறிமுகம் செய்து வைத்து முதல் உரையாளராக சகோதரி வழக்கறிஞர் பானுமதி அவர்கள் வந்து பேசினார்கள். நான் அவர்கள் உரையை அடிக்கடி கேட்டதில்லை. ஆனால் என் மனதில் என்ன எண்ணினேனோ அந்த கருத்துக்களை அவர்கள் இங்கே முன்வைத்தார்கள். மிக முக்கியமாக அவர்கள் கூறுகிற பொழுது இனி அடுத்து செய்ய வேண்டியது என்ன? அரசுகள் வேறு, மக்கள் வேறு. அந்த மக்களிடத்திலே நம்முடைய கருத்துக்களை கொண்டு செல்வோம் என்று சொன்னார்கள். அதை நான் வழிமொழிகிறேன். இந்திய பூபாகத்தில், உபகண்டத்தில் தமிழீழத்தின் துயரத்தை அறியாதவர்கள் தான் அதிகம். ஆயினும் இந்த எளியவனின் சிறிய முயற்சியாக ஈழத்தில் இனக்கொலை, இதயத்தில் ரத்தம் என்ற குறுந்தட்டை பல பகல்கள், பல இரவுகள்,
நான் கடுமையாக உழைத்து தயாரித்த குருந்தட்டை நான் என்றுமே ஏற்றுக்கொள்ளாத இரண்டு சொற்கள் கூட எனக்கு தெரியாத இந்தி மொழியிலே மொழிபெயர்ப்பு செய்தேன். நான் அதை டெல்லியிலே வெளியிடுகிற பொழுது ஆங்கிலத்திலும் இந்தியிலுமாக வெளியிட்டோம். அதற்கு டப்ளின் தீர்ப்பாயத்திலே பங்கேற்றாரே டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி நீதியரசர் ராஜேந்திர செச்சார் அவர்களை வெளியிட செய்தேன். தலை சிறந்த பத்திரிகையாளர் குல்தீப் நாயர் அவர்களை அதை பெற்றுக்கொள்ள செய்தேன். நான் மதிக்கின்ற மூன்று தமிழர்களின் மென்னியை முறிக்க இருந்த தூக்கு கயிற்றை அறுத்தறிந்த ஒரு மனிதர் உண்டென்று சொன்னால் அந்த தீர்ப்பை பெற்றுத் தருவதற்கு காரணமாக இருந்த ராம் ஜெத்மலானி தான். நன்றி, நான் மறக்க மாட்டேன். அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து உரையாற்றுகிற பொழுது என் உயிர் ஆவி அடங்குகின்ற வரையிலே இந்த பிரச்சனையில் வைகோவோடு ஈழத் தமிழர்களுக்கு நான் பக்கபலமாக நிற்பேன் என்று பேசினார். அதன் பின்னர் மராட்டியிலே அதை மொழிபெயர்த்து மும்பையிலே போய் வெளியிட்டோம். இப்பொழுது வங்க மொழியிலும் உருது மொழியிலும் வேறு மாநில மொழிகளிலும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆக அரசுகள் நேற்றுக்கு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து 10 கோடி தமிழர்களின் உரிமை குரலை உலகத்தின் மூத்த தொன்மை குடியினுடைய நியாயமான கோரிக்கையை காலில் போட்டு மிதித்திருக்கிறார்கள். இனி அந்த அரசுகளிடம் நீதி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மால் ஏன் முடியாது? 7 கோடி தமிழர்கள் இருக்கிறோமே என்றார் அண்ணன் பல நெடுமாறன் அவர்கள். இங்கு மாத்திரம் ஒரு 500,000 இளைஞர்கள், இங்கே கூட இளைஞர்கள் நிரம்ப வந்திருக்கிறார்கள். எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஊட்டுகிறது. அரசியல் களங்களுக்கு தளங்களுக்கு அப்பாற்பட்டு என்னை உயிராக நேசிக்கிற சகோதரர்கள் நேற்று என்னை சந்தித்தார்கள். நாங்கள் சொல்வதை தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், உங்கள் நன்மைக்காக சொல்கிறோம் என்றார்கள். என்ன என்று கேட்டேன். தேர்தலை சந்திக்க இருக்கிறீர்கள், ஒரு மக்கள் நல கூட்டியக்கம் இதிலே இணைந்திருக்கிறீர்கள். இந்த ஈழ பிரச்சனையும் புலிகளையும் பேசுவதை விட்டுவிட்டு வேறு பிரச்சனைகளை பிரச்சாரத்திலே பேசுங்கள் என்று என்னிடம் சொன்னார்கள். நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன், இந்த கட்டத்தில் தான் தமிழ் மக்களுக்கு அதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே சகோதரர் ஜென் ராம் அவர்களும் ஒரு தொலைக்காட்சியிலே நேர்காணலில் கேள்விகள் வைப்பதைப் போலவே கேள்விகளை எடுத்து வைத்து இப்படித்தான் வாதம் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த கேள்விகளுக்கான விடைகளிலே நம்முடைய எண்ணம் பாய்கிறது. அய்யனாத நூலிலே எங்கெங்கே என்ன இருக்கிறது என்று நான் உடனடியாக பக்கங்களை புரட்டுகிறேன். அதை போலவே நம்முடைய பத்திரிகையாளர் டிஎஸ்எஸ் மணி இருக்கிறாரே, எங்கே ஈழத்தின் குரல் கேட்டாலும் அந்த மூலையிலே அந்த கூட்டத்திலே டிஎஸ்எஸ் மணி அவர்களை பார்த்தார். இன்று மாலை நிகழ்விலே உணர்ச்சி கவிஞர் அருவீர் சகோதரர் காசியானந்தன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் இங்கே எங்கள் முன்னிலையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களில் இந்திய ஆட்சிப்படையிலே ஓய்வு பெற்றவர், இந்திய இராணுவத்திலே அதற்கு முன்பு பணியாற்றியவர், ஏன் இதற்கான ஒரு தீர்வுக்கு ஆயுதம் இயந்தாத சூழலிலேயே தமிழர்களுக்கு ஒரு தேர்வு வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட அந்த குழுவிலே இடம்பெற்று தொலைநோக்கோடு பணியாற்றி அவை அனைத்தும் முறியடிக்கப்பட்ட சூழலிலும் அந்த வேதனையை சுமந்தவர்களாக இங்கே வந்திருக்கின்ற ஐயா எம் ஜி தேவசகாயம் அவர்கள் அடுத்த முதல்வருக்கு தலைமை தாங்க இருக்கிறவர்கள் வந்திருக்கிறார்கள். ஸ்டேட்ஸ்மென் பத்திரிகையிலே பல ஆண்டுகள் அரிய கட்டுரைகளை எழுதிய சாம் ராஜப்பா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே தமிழ் உணர்வாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகையாளர்கள் பலரும் இங்கே வந்திருக்கிறார்கள். விடுதலை ராஜேந்திரன் கூட ஒரு மூலையிலே அமர்ந்திருக்கிறார். இந்த நிகழ்வு சரியான நேரத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற நிகழ்வு. நாம் என்ன கருதுகிறோம், என்ன சொல்கிறோம் என்பதை தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல, விம்மல்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற
தமிழீழ தாயகத்திலே வாழ்கிற ஈழ தமிழர்கள் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த நாடுகளிலே என்றுமே நிரந்தர அந்தகாரம் தானா, நமக்கு வெளிச்சம் விடியலின் வெளிச்சம் கிடைக்காதா என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஈழத் தமிழர்களும் தமிழகம் அடுத்து என்ன செய்ய போகிறது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அத்தகைய சூழலில் இந்தனூர் அண்ணன் பல நெடுமாறன் அவர்கள் கூறியது போல இந்த காலகட்டத்திலே நமக்கு தேவையான ஒரு படை கருவியாக நம் கரங்களிலே ஈழம் அமையும், கேள்விக்குறியே கிடையாது, அமைய போகிறது, அமையும், அது நடந்தே தீரும் என்ற தலைப்போடு இந்த புத்தகத்தை தந்திருக்கிறார்கள். ரொம்ப அருமையாக படங்களையும் சித்தரித்திருக்கிறார்கள். நான் நம் நெஞ்சால் பூஜிக்கின்ற நம் தமிழ் குலத்தினுடைய தலைவன் பிரபாகரன் அவர்கள் படம் நடுமையமாக இருக்கிறது. அழிக்க நினைத்தவர்கள், துடித்தவர்கள், புலிகளை நிர்மூலமாக்க முனைந்தவர்கள், அதற்கு துரோகம் அளித்தவர்கள், அவர்களினுடைய படங்களும் மிக அருமையாக தமிழகத்துக்கு என்ன கருத்து போக வேண்டுமோ இந்த முகப்பிலேயே காட்டிவிட்டார் ஐயநாதன். சபாஸ், உங்களை உண்மையிலேயே நான் பாராட்டுகிறேன். நான் நேரடியாகவே பிரச்சனைக்கு வருகிறேன். 182 பக்கம் இந்த நூலில் நான் வழக்கமாக கையில தாழ் வச்சு பேச மாட்டேன், புஸ்தகத்தை பிறகு பேச மாட்டேன் இத்தனை வருடங்கள்ல. ஆனா சுப்ரீம் கோர்ட்லயோ ஹைகோர்ட்லயோ வரலாடும் போது சைட்டேஷன் சொன்னா புக்கை கரெக்டா சொல்லித்தான் சொல்லணும். அதுபோல இதுல மிக அருமையாக தொகுத்திருக்கிறார். 181 பக்கத்தில் அந்த குழுவிலே ஈடுபட்டார்கள் அல்லவா, தேவசகாயத்துடன் முயற்சியில் ஈடுபட்ட ஸ்டேட்ஸ்மென் ஆங்கில நாளிதழின் தென்னிந்திய ஆசிரியராக பணியாற்றிய மூத்த பத்திரிகையாளர் சாம் ராஜப்பா, இந்தியா இன் தி கில்லிங் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கை கொலைக்களத்தில் இந்தியா என்ற ஆழமான கட்டுரையை தந்திருக்கிறார் அல்லவா. அந்த கட்டுரை 2011 ஆண்டு ஜூலை 13 ஸ்டேட்ஸ்மென் நாளிதழில் வெளியாயிற்று. அந்த கட்டுரையில் சேனல் போர் தொலைக்காட்சி வெளியிட்ட மெகல்லன் தொகைத்து இயக்கிய இலங்கையின் கொலைக்களம் த கில்லிங் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற ஆவணப்படத்தை பற்றி கூறுகையில், இலங்கை இனச்சிக்கலுக்கு அமைதி தீர்வு காண தென்னக முன்னெடுப்பு குழு மேற்கொண்ட முயற்சிகளை அதை எவ்வாறு இந்திய அரசு நிர்மூலமாக்கியது என்பதையும் சாம்ராஜப்பா விளக்கியுள்ளார். 2008 ஆண்டு மார்ச் 25 இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் தமிழ்நாட்டின் குடிவை சமூக குழு ஒரு முக்கிய சந்திப்பை நடத்தியது. நான் சில முக்கியமான பகுதிகளுக்கு மட்டும் வருகிறேன். அப்பொழுது இது சம்பந்தமான முயற்சியிலே ஈடுபட்டிருந்த வேளையில் இதை பற்றி கொழும்பிலே உள்ள இந்திய தூதரகம் தெரிந்து கொண்டது. இவர் ஏற்கனவே தேவசகாயம் அவர்கள் இந்திய தலைமை அமைச்சரோடு இது பற்றி கருத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய தனி செயலாளருக்கு ஒரு கடிதமும் அனுப்பினார்கள். எந்த பதிலும் கிடையாது. இப்பொழுது தேவசகாயத்துடன் சந்திப்பை கேட்டு அப்பொழுது அங்கே ஹை கமிஷனில் இருந்த துணை தூதர் மாணிக்கம் தொலைபேசியில் அழைத்து பேசியிருக்கிறார். அன்று மாலை 5 சந்திக்கலாம் என்று நேரம் கொடுக்கப்பட்டது. இந்திய தூதரகம் அருகில் நாங்கள் தங்கியிருந்த விடுதிக்கு அருகில் இருந்தும் 5 அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, சந்திக்க நேரம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் மாணிக்கம், நான் தெரியும், நான் வெளிநாட்டுக்கு சென்றிருந்த போது மாணிக்கம் இந்த வெளியுறவுத்துறையிலே பணியாற்றினார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், எந்த ஊரை சேர்ந்தவர் முதல் கூட எனக்கு தெரியும். அவர் நல்ல மனிதர் தான். அவரை ஆட்டி வைக்கின்ற டெல்லி இருக்கிற போது அவர் என்ன செய்ய முடியும்? ஆனால் அவர் அங்கே வரவில்லை. ஏன் வரவில்லை? அதன் பிறகு எங்களுக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால், எதற்காக அங்கீகரிக்கப்படாத நபர்களோடு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்கள் என்று இலங்கை அரசை இந்திய தூதர் கண்டித்தார். மாணிக்கத்தல்ல, இவர்களோடு இன்னும் இலங்கை அரசு பேச வேண்டியிருக்கிறது. இந்த கொழும்பு வட்டாரங்கள் என்ன கூறுகிறது? இது சாம்ராஜப்பா கில்லிங் ஃபீல்ட்ஸ் என்ற அந்த கட்டுரையிலே ஸ்டேட்ஸ்மென் பத்திரிகையிலே எழுதியது. 2011 ஜூலை 13 அவர் சொல்கிறார், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன், உளமைப்பின் தலைவர் பொட்டம்மான் ஆகியோரின் தலைகளை கொண்டு வர வேண்டும் என்று சோனியா காந்தி விரும்புகிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முழுமையான ராணுவ உதவிகள் அளிக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது.
அந்த காலகட்டத்தில் இந்திய தேச பாதுகாப்பு ஆலோசகர் எம் கே நாராயணன், அயலுறவு செயலர் சிவசங்கர் மேனன் உள்ளிட்டோர் இந்திய பிரதமர் அலுவலகத்தை கட்டுப்படுத்தி வந்தனர். சோனியா காந்தியின் விருப்பத்தை இந்திய தேசத்தின் நலனை விட தலைமையில் தாங்கியிருந்தனர். அவர்கள் தீவு ஆதரவால் தான் இலங்கையில் நடத்தி முடிக்கப்பட்ட இன அழித்தல் தான் இந்த நாட்டு அந்நாட்டு அரசை புதை சேற்றில் சிக்க வைத்துள்ள படுகொலைகள். அதுதான் இன்று சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள இலங்கையின் கொலைக்களம் என்ற ஆவணப்படம். இந்த படத்தை பார்த்த ஒட்டுமொத்த உலகமும் சீற்றமடைந்திருக்க, இந்திய அரசு மட்டும் செவிட்டுத்தனமான அமைதியில் திளைத்திருப்பதற்கு இதுவே காரணம். இலங்கை அதிபர் ராஜபக்சேவும் அவருடைய கூட்டாளிகளும் இன அழித்தல் போர்க்குற்றம் ஆகியவற்றுக்காக ஒரு நாள் ஹேக் நகரிலே உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள். அந்த நாளில் இப்படிப்பட்ட கொடூரமான குற்றங்கள் நிகழ்த்தப்பட்டதற்கான பொறுப்பிலிருந்து புதுடில்லி தப்பித்துவிட முடியாது, அதற்கான மணி ஒலிக்க தொடங்கிவிட்டது என்று எழுதியுள்ளார். தோழர்களே, நேற்றைய ஜெனிவா மனித உரிமை கவுன்சிலில் இந்தியா ஏன் இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டது என்பதற்கான கேள்விக்குரிய விடை சாம் ராஜப்பா அவர்களினுடைய இந்த கட்டுரையிலேயே தரப்பட்டுவிட்டது. நடத்தியது யூபி அரசு தானே, என்டிஏ அரசுக்கு என்ன, ஏவியது சோனியா காந்தி தானே, அதை செயல்படுத்தியது டாக்டர் மன்மோகன் சிங் அரசு தானே, முப்படைகளுக்கு ஆயுதங்களை கொடுத்து முப்படைகளை நடத்தி கடற்புலிகளை இந்திய கப்பல் படை அழித்து கப்பல்களை அழித்து வான்படையிலே இந்திய வான்படை முழுமையாக ஈடுபட்டு மிக நவீனமான கருவிகளை கொடுத்து விண்ணிலிருந்தவாறே புலிகளின் நகர்வுகளை அசைவுகளை கண்டு 7-8 அணு ஆயுத வல்லரசுகளின் ஆயுத பலத்தை பெற்றுக் கொடுத்து தன்னந்தனியாக நின்ற விடுதலை புலிகள் உணவு இல்லை, மருந்து இல்லை, வேறு நாடுகளிலிருந்து ரீஎன்போர்ஸ்மெண்ட்ஸ்க்கு வெப்பன் சப்ளை இல்லை, அம்யூனிஷன் சப்ளை இல்லை. இந்த நிலை உலகில் எந்த போரிலும் எவருக்கும் ஏற்பட்டதில்லை விடுதலை யுத்தத்திலே. அதற்கு பிறகு வானில் இருந்தவாறே இயக்கி உலகம் தடை செய்த குண்டுகளை குறிப்பிட்டிருக்கிறார், பாஸ்பரஸ் குண்டுகளை, கொத்து குண்டுகளை வீசி புலிகளை பின்னடைய செய்து புலிகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற இந்த நோக்கத்துக்கு முழுக்க முழுக்க பக்கபலமாக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி என்பதையும் நான் இந்த பதிவிலே சேர்த்து அழுத்தமாக சொல்கிறேன். இவர் குறிப்பிட்ட இந்த எம் கே நாராயணன், சிவசங்கர மேனன் அங்கிருந்து புறப்படுவார்கள், கோபாலபுரத்துக்கு வருவார்கள் அல்லது சிஐடி எக்ஸ்டென்ஷனுக்கு போவார்கள், கலைஞர் கருணாநிதியை சந்திப்பார்கள், ஓ அங்கே வந்துவிட்டு இவர் நல்ல யோசனை சொல்லிக் கொடுப்பார், இங்கே கட்டுரைகள் எழுதுவார், இங்கே கடிதம் எழுதுவார், ஊர்வலம் என்பார், மயிலாப்பூரில் பொதுக்கூட்டம் என்பார், அங்கு நடைபெறுகிற சம்பவங்களை இவரிடம் வந்து திரும்ப சொல்லிவிட்டு போவார்கள், சாதுரியமாக நடந்து கொள்ளுங்கள், தமிழர்களுக்கு ஒரு ஆத்திரம் வந்துவிடக் கூடாது. இப்படி நடைபெற்ற இந்த பிரச்சனையில் கூட்டு குற்றவாளி 1000 மேடைகளில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்தியா, இந்த இந்தியன் கவர்மெண்ட் இஸ் எ கோ அக்யூஸ் இன் தி கிரைம் ஆஃப் ஜெனோசைட் ஆஃப் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ், ஈழம் தமிழ்ஸ், இந்தியா கூட்டு குற்றவாளி, ஆயுதங்கள் கொடுத்தது, இயக்கியது, சண்டையில் ஈடுபட்டது, இத்தனை லட்சம் தமிழர்கள் அழிவுக்கு காரணமாக இருந்தது, இந்திய அரசு கூட்டு குற்றவாளி. ஆகவே இந்த ஜெனோசைட் என்கின்ற மட்டுமல்ல, போர்க்குற்றம் என்று நாம் ஒப்புக்கொள்ளாததை அவர்கள் விசாரித்தால் கூட அது இந்தியா கண்டிப்பாக கூட்டுக்கு வர வேண்டியது இருக்கும். எப்படி கூட்டு குற்றவாளிகள் இன்னொரு குற்றவாளியை தண்டனைக்கு அனுப்பி விட்டு தான் தப்பிக்கிறான்னு நினைப்பாரா? அமெரிக்காவும் ஆயுதம் கொடுத்திருக்கு, அதிகமாக கொடுத்தது இயக்கியது இந்தியா, அடுத்து பாகிஸ்தான், அடுத்து சீனா, அடுத்து ஈரான், அடுத்து இஸ்ரேல். இந்தியாவும் பாகிஸ்தானும் நாம் நேருக்கு நேராக மோதுகிறோம், ஒருவருக்கு ஒருவர் எதிரிகள், ஈழ தமிழர்களை அழிக்க இரு நாட்டு ஆயுதங்கள், ஈரானும் இஸ்ரேலும் ஏற்றிக்கு போட்டி, ஈழ தமிழர்களை அழிக்க இரு கைபர் ஜெட் விமானங்கள் அவனுடைய ஆயுதங்கள், சீனாவுக்கு ரஷ்யாவுக்கு கெடுபிடிப்போர் இரு நாட்டு ஆயுதங்கள், சீனாவுக்கு அமெரிக்காவுக்கும் இந்து மாக்கடலை ஆக்கிரமிப்பதில் யாருக்கு முன்னுரிமை, ஈழ தமிழர்களை அழிப்பதற்கு. இத்தனை பேரும் சேர்ந்து கொண்டு
நம் விடுதலை புலிகளை போர்க்களத்திலே அழிப்பதற்கு முயன்ற போது லட்சக்கணக்கான ஆயுதம் இல்லாத தமிழர்களையும் கொண்டு குவித்தார்கள். மருத்துவமனைகள் இது என்னவென்றால் மனித உரிமை கவுன்சிலில் மனித உரிமை ஆணையர் ஜோர்டான் இளவரசர் சையத் ராத் உல் உசேன் நான் மிக மோசமாக நடந்து கொள்வாரோ என்று எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு மோசமில்லை. ஆணையர் அமைத்த மாத்திய அட்டிசாரி குழு இருக்கிறது அல்லவா, பின்லாந்து நாடைய முன்னாள் ஜனாதிபதி மாத்திய அட்டிசாரி, நியூசிலாந்தினுடைய ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி சில்வியா கார்ட்ரைட், பாகிஸ்தானுடைய மனித உரிமை ஆணையராக இருந்த ஆஸ்மா ஜஹாங்கீர், இந்த மூணு பேர் கொடுத்த 268 பக்க அறிக்கையில் இனப்படுகொலைக்கான சான்றுகளே நிறைய இருக்கின்றன. இசைப்பிரியா கொடூரமாக நாசமாக்கி கொல்லப்பட்டது, நமது பச்சிளம் பாலகன் பாலச்சந்திரன் கொல்லப்பட்டது, நடேசன் கொல்லப்பட்டது, வெள்ளைவேலில் வெள்ளை கொடியேந்தி வந்த புலித்தேவன் ரமேஷும் கொல்லப்பட்டது, 8 ஈழத்து தமிழர்கள் அம்மனமாக இழுத்துக் கொண்டு வந்து கொல்லப்பட்டது, மருத்துவமனைகளிலே குண்டு வீசி தமிழர்கள் கொல்லப்பட்டது, மருந்தின்றி கொல்லப்பட்டது, பட்டினி போட்டு கொன்றது. இதற்கு முன்பு மார்சுகிதாரி சுமேன் அறிக்கையில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி இதிலே இருக்கிறது. ஆனால் இந்த அறிக்கையினுடைய உற்சாகத்தை இந்த ஜெனிவா மனித உரிமை கவுன்சிலில் தீர்மானம் ஏற்றினார்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. மனித உரிமை ஆணையரிடம் கேட்டார்கள், will it amount to genocide? உசேனிடம் கேட்டார்கள், அவர் சொன்னார், to establish genocide we need more evidence. யுத்த காலத்தில் தமிழர்கள் அழிக்கப்பட்ட பகுதிக்கு, இந்த கொடூரங்கள் நடத்தப்பட்ட பகுதிக்கே போய் பார்க்கவில்லை அவர்கள், உள்ளே அனுமதிக்கவில்லையே, இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது என்று விட்டாரே. அங்கே நேரடியாக போய் பார்த்திருந்தால் இனக்கொலைக்கான இன்னும் ஏராளமான ஆதாரங்களை நேரடியாக பார்க்க முடியும், பெற்றிருக்க முடியும். அப்படி இருந்தும் அவர்கள் இது பற்றி ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்கிற போது ஆணையர் என்ன சொன்னார், ஹைபிரிட் மெக்கானிசம், ஹைபிரிட் இன்வெஸ்டிகேஷன். நாம் அதை ஏற்றுக்கல. ஏனென்றால் குளத்தூர் மணி சொன்னதை போல அங்கே ஒரு நீதித்துறை வெளிநாட்டு நீதிபதிகளை கொண்டு அவர்களும் சேர்ந்து இயங்குவார்கள் என்றுதான் சுனாமி காலத்திலே உதவி செய்த 17 தமிழ் இளைஞர்கள், 2 முஸ்லீம் இளைஞர்கள், அவர்கள் விடுதலை புலிகள் அல்ல, அவர்களை தரையிலே படுக்க வைத்து உச்சந்தலை சுட்டுக் கொன்றார். அந்த 2 முஸ்லீம் இளைஞர்கள் ஓடுகிற போது 100 கஜ தூரத்திலே சுட்டுக் கொன்றார். ஆஸ்திரேலிய சர்க்கார் தான் வெளியே கொண்டு வந்தது. இது உலக நாடுகள் கண்ணுக்கு வந்த பிறகு இதுக்கு ஒரு விசாரணை, நீதி விசாரணை என்று நம்முடைய தலைமை நீதிபதி பகவதியை கொண்டு போனார்கள். அங்கு நீதிக்கு இடமில்லை என்று பாதியிலேயே முயற்சி தோல்வியடைந்து டி கே பகவதி திரும்பி விட்டார். 5 யாழ் மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு இதே போல விசாரணை என்றார்கள். விசாரணை ஒரு உண்மையும் வெளிவர முடியவில்லை. ஆகவே இது மிக முக்கியமாக ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது உலக நாடுகளுக்கு மக்களிடம் நாம் சொல்வோம். 2010 ஐநாவின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் இலங்கையில் நடைபெற்ற போர்க்காலத்தில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்களை பற்றி அறிய மார்சிங்க தாரிஸ்மேன் தலைமையிலே ஒரு குழுவை அமைக்கிறார், ஸ்டீவன் ராட்னர், அதை போல 3 பேர் கொண்ட அந்த குழு நேரடியாக சென்று 190 பக்க அறிக்கையை கொடுத்திருக்கிறது. அதில் இந்த படுகொலைகள் சித்தரிக்கப்பட்டு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த கேடுகட்ட இந்த அயோக்கியத்தனமான தீர்மானத்தை கொண்டு வந்த அமெரிக்காவும் நாடுகளும், இதிலே ஓட்டு போட்ட நாடுகளும், அத்தனை நாடுகளையும் சொல்லுகிறேன், எல்எல்ஆர்சியை வரிக்கு வரிக்கு பாராட்டி இதே காலகட்டத்தில் இதை எதிர்கொள்வதற்காக இவன் என்ன செய்யறான் தெரியுமா, கொலைபாதகன் ராஜபக்சே லெசன்ஸ் லேர்ன்ட் அண்ட் ரிகன்சிலியேஷன் கமிஷன் என்று ஒரு பித்தலாட்ட குழுவை அமைத்தான். நான் பேச சொன்ன லைஸ் லான்ச் அண்ட் ரெனகேட் கமிஷன், எல்எல்ஆர்சி. இந்த தீர்மானத்தில் பக்கத்து 10 to 10 எல்எல்ஆர்சி எல்எல்ஆர்சியை முன்னிறுத்திய தீர்மானம் போட்டிருக்கான். ஏன்னா உங்களுக்கு அறிவே கிடையாதுடா, உலக நாடு காரணத்துக்கு ஓட்டு போட்டுவதற்கு ஐநாவின் பொதுச் செயலாளர் அமைத்த குழுவின் அறிக்கை 190 பக்கத்தில் இருக்கு, அது இனப்படுகொலைக்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கு, அதை பற்றி ஒரு வரி மென்ஷன் பண்ணாம எல்எல்ஆர்சிய வரிக்கு வரி மென்ஷன் பண்ணி நீங்க வந்து இந்த தீர்மானம் போட்டிருக்கீங்களே. இதன் பிறகு
இந்த நூலில் எனக்கு தெரியாத சில செய்திகள் இருக்கின்றன. நான் ஓரளவு ஈழ பிரச்சனையிலே ஈடுபாடு கொண்டு பல ஆண்டுகளாக அதிலே அது அதுக்கு என்னுடைய நேரத்தை எல்லாம் கூட அதுக்கு பயன்படுத்தினாலும் கூட சில செய்திகள் எனக்கு ரொம்ப பயனளிப்பதாக இருந்தது. இதில் இந்த கொத்தபய ராஜபக்சேயை பற்றி அவர் இராணுவத்தில் இருந்தார் என்று தெரியும். ஆனால் இதிலே மாத்தளையில் ஜேவிபி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அப்பொழுது அழிக்கப்பட்டார்கள். இது 2013 அங்கே எறும்பு கூடுகள் மதுரையில் நரபலிக்கு எறும்பு கூடு நேரத்துக்குடன் வந்திருக்கு. அது மாதிரி எறும்பு கூடுகள் வருகிற பொழுது மண்டே ஓடுகள் எறும்பு கூடுகள் சிங்களவர்களின் எறும்பு கூடுகள் ஜேவிபியினுடைய எறும்பு கூடுகள் இது வெளிவந்து விட்டன. அதுக்கு முன்பு போய் மனித உரிமை கவுன்சில் மனித உரிமைக்காக வாய்களே கத்துன இந்த மஹிந்த ராஜபக்சே எறும்பு கூடுகள் வந்தப்ப இவன் பதவியில் அதிபராக இருக்கிற போது இதை பத்தி ஏன் வாய் திறக்கவில்லை என்பதற்கு ஐயனாரன் சொல்கிறார், இதை நடத்தியவனே இவன் சகோதரன் கொத்தபய ராஜபக்சே தான். அவன் தான் ராணுவ கட்டளை அதிகாரி அந்த ஏரியாவில். சிங்களவர்களே கூட இரக்கம் இல்லாமல் கொண்டு குவித்தவன் கொத்தபய ராஜபக்சா. ஆகவேதான் தமிழர்களை அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு அவனை மீண்டும் அமெரிக்காவில் இருந்து கொண்டு வந்து இலங்கை ராணுவத்திலே பொறுப்பு கொடுக்கிறான். இந்த செய்தியும் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல இதை மிக முக்கியமாக ஒன்றை நான் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த யுத்தத்தினுடைய இறுதி கட்டத்தில் அதாவது இதிலே ஒரு 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 இடத்திலே சொல்லுகிறார் பாலகுமாரன் கூறுவதாக இதிலே ஒரு பெட்டி செய்தியாக ஒரு செய்தியை போட்டிருக்கிறார் ஹீரோஸுடைய தலைவர் பாலகுமாரன். பாலகுமாரனுடைய துணைவியார் ஒரு மகளும் மகிழினியும் திருச்சியில் இருக்கிறார்கள். அண்ணன் நெடுமாறன் அவர்கள் தான் அண்ணன் நெடுமாறன் அவர்கள் இரண்டு பேரோடு அனுப்பி வைத்தார்கள். அந்த தங்கைக்கு குண்டு வீச்சில் இந்த கை பாதிக்கப்பட்டு அது அவர்கள் அதை புடவையால் மறைத்திருப்பார்கள். அவர்கள் ஒரு மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவம் படித்து தாயகத்துக்கு சென்று ஈழத்துக்கு சென்று மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்று அவர்கள் மிக ஆசைப்பட்டார்கள். அண்ணன் சொல்லி அனுப்பி நான் ராஜா சார் முத்தையா செட்டியார் அவருடைய அருமை மகன் எம்ஏஎம் அவர்களை போய் பார்த்தேன். அவர் ரொம்ப இரக்க உணர்வு கொண்டவர். அந்த குடும்பமே தமிழுக்கும் தமிழ் இசைக்கும் பாடுபட்ட குடும்பம். மற்றவர்கள் சொல்லலாம் பிற்பட்ட ஒன்றுமற்ற ஒடுக்கப்பட்ட குடும்பத்து பிள்ளைகள் லட்சக்கணக்கானவர்கள் படிப்பதற்கு அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் வாய்ப்பு கொடுத்தது. இன்றைக்கு அவர்கள் மீது பல குற்றச்சாட்டு சொல்லலாம். அண்ணாவை முதன் முதல் யாரும் பேச விடாத காலத்திலே அண்ணன் நெடுமாறன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து தான் அண்ணாவை பேச அழைத்துக் கொண்டு போனார். ஏ தாழ்ந்த தமிழகமே என்று அண்ணா அங்கே பேசினார். மதியழகன் தலைமையின் நிலையும் நினைப்பும் என்று 1945 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேசினார். தமிழிசைக்கு மகுடம் சூட்டியது அந்த குடும்பம். அவரிடத்திலே போய் கண்ணீரோடு சொன்னேன். அவர் மிகுந்த இளகிய மனம் கொண்டவர். எல்லாம் அட்மிஷன் முடிந்து விட்டதே, இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறீர்களே, வருகிற ஆண்டு உறுதியாக எந்த கட்டணமும் இல்லாமல் இவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் படிக்க வைக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அந்த ஆண்டு அடுத்த 6 காலத்திற்குள் அவரிடம் இந்த நிர்வாகம் பறிபோயிற்று. அப்பொழுது நான் கேட்டேன், எப்படி இருக்கார் பாலகுமார், ராணுவம் கொண்டு போனது இருப்பாங்க, பையனும் என் பையனும் அவரும் இருப்பாங்கன்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாங்க. சகோதரர்களே, சில நாட்களுக்கு முன்னால் வந்ததை நீங்கள் இணையத்தில் பார்த்துருக்கலாம். ஒரு கைது கட்டிட்டு பாலகுமார் ரொம்ப நொடுங்கி ஒடுங்கிய நெல்லில் உட்காந்துருக்கார். பக்கத்தில் பையனும் உட்காந்துருக்கார். கைது கட்டிட்டு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று நான் அறிந்தேன். புதுவை ரத்னத்துறை என்னானார் நம் பேபி சுப்பிரமணியம் வளைய வளைய வருவார். ஒரு குழந்தை அளவுக்கு ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு சைவ உணவை எப்பயாவது வீடுகளை சாப்பிட்டுக்கிட்டு எல்லாருக்கும் தலைவர் பிரபாகரனுடைய தூதராக இங்கே இருந்தாரே. எங்கள் பேபி சுப்பிரமணியம் எங்கே? எங்கள் கவிஞன் புதுவை ரத்னதுரி எங்கே? உண்மையாக இருக்கக்கூடாது, ஆனால் நான் கேள்விப்படுகிறேன், அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். எங்கள் தலைவனின் பிள்ளை சார்ஸ் ஆண்டனி யுத்தகலத்திலே போய் ஆயுதம் ஏந்தி படித்தான். அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டதாக நெஞ்சிலே நஞ்சையும் நாக்கிலே
நாகத்தின் விஷத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் பேசினார்கள் எழுதினார்கள். எங்கள் சார்ஸ் ஆண்டனி யுத்தகலத்திலே முதல் ஆளாக சென்று அந்த இறுதிக்கட்ட போரிலே மார்பிலே குண்டுகள் வாங்கி மடிந்து கிடந்தான். எங்கள் வீரமகன் பாலச்சந்திரன் அவன் கண்ணுக்கு முன்னால் அவனது மெய்க்காவலர்கள் 5 விடுதலை புலிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவன் மார்பிலே குண்டுகள் 4 பாய்ந்த நிலையிலே படத்தை பார்த்தோம். 2009 May 13 காலை 9:30 தலைவனின் அருமை மகள் துவாரகா சீருடையோடு ஆயுதம் ஏந்தியவளாக போர்க்களத்திலே நின்றாள். துவாரகா சீருடை அணிந்து நாலாபக்கமும் குண்டுகள் பாய்ந்து வருகிற பொழுது யுத்தம் செய்து கொண்டிருந்தாள். குண்டு பாய்ந்த நிலையிலே வலதுகால் முழங்காலுக்கு கீழே துண்டிக்கப்பட்டது. வலதுகால் துண்டிக்கப்பட்டாலும் காப்பாற்றி விடலாம், மருத்துவ வசதி இருந்தான். மருத்துவ வசதி இல்லை. மறுநாள் காலை 10 துவாரகா இறந்து போனாள். நான் இந்த நிகழ்ச்சியில் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன். இந்த ரத்தம் எல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ளே இந்த கொட்டப்பட்ட குருதி ஒருபோதும் வீண் போகாது. இத்தகைய கொடுமைகளை செய்வதற்கு காரணமாக இந்திய சர்க்கார் இருந்தது. இந்திய சர்க்காருக்கும் புவிசார் நலன், அமெரிக்காவுக்கு என்ன புவிசார் நலன்? அண்ணன் அழகாக சொன்னார், சீனாக்காரன் கைக்குள்ள இந்து மக்கள் பிராந்தியமும் இலங்கையும் சென்றுவிடும் என்பதற்காக இந்த இந்த பகடைக்காயாக ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை அமெரிக்கா பயன்படுத்தியது. இந்த உலக நாடுகளில் அமெரிக்கா எல்லா காலங்களிலும் இதை செய்வார். அமெரிக்க ஏகாதிபத்திய கழுகுதை செய்யும். அந்த நாட்டிலும் மக்கள் இருக்கிறார்கள். அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய அரங்கத்திலே சேனல் போர் காட்சிகளை போட்டபோது பல எம்பிக்கள் கைக்குட்டையால் கண்களை துடைத்துக் கொண்டார்கள் என்று நான் படித்திருக்கிறேன். அங்கும் அனுதாபப்படுகிற மனிதர்கள் உண்டு. ஏன் ஒபாமா கூட இறுதிக்கட்ட போர் என்பது கடைசியாக உலகத்தில் ஒரு சின்ன சிறு தீவிலே மக்கள் கொல்லப்படுகிறார்கள். நாம் இங்கே இங்கே இந்த இடத்துல நிற்கிறோம், அவர்கள் அழுது செத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று 15 பேசினார். இன்றைக்கு அவருக்கு ஜான் கெரி சபாஸ் பத்திரம் கொடுத்திருக்கிறார் இவனுக்கு, மைத்ரி சிறிபால சேனாவுக்கு. அவர்களுக்கு உங்களுக்கு பக்கபலமாக எல்லாம் இருப்போம். மங்கள சமரவீரா சொல்கிறார், இந்த மார்ச் மாதத்தில் இந்த அறிக்கை வந்திருந்தால் நம்முடைய தளபதிகளும் தலைவர்களும் துன்பத்தில் சிக்கியிருப்பார்கள். நல்லா கவனிக்கணும். அடுத்து ரணில் விக்ரமங்கே சொல்கிறான், ராஜபக்சேயை நாங்கள் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டோம், எல்லாம் பிரச்சனை வந்திருக்கு. மைத்திரி சிறிபால சேனை சொல்கிறான், நான் மாத்திரம் ஜனவரி 8 ஜெயிக்காமல் போயிருந்தால் இந்த ராஜபக்சே கூட்டம் பல அதிகாரிகள் தளபதிகள் இன்றைக்கு கூண்டில் நின்றிருப்பார்கள். அப்ப எவ்வளவு எளிதாக உலகத்தில் நீதியை அழித்து புதைத்து விட்டு இவர்கள் தப்பித்துக் கொள்ள முடிகிறது. அந்த வகையில் அமெரிக்கா இந்த நிலையை மேற்கொண்டதென்றால் இது மிக முக்கியமான ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். புலிகள் மனிதாபிமானம் மிக்கவர்கள். தலைவர் பிரபாகரன் அவர் எரிமலையாக காட்டுவார்கள், அங்கே ஒரு பனிமலை இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. மிகுந்த மனிதாபிமானம் கொண்டவர். சுனாமி தாக்கியது December 24, 26, 2004. காசிமேட்டிலே இருந்து கன்னியாகுமரி வரையிலே எண்ணற்றவர்கள் படிந்தார்கள் இந்த சுனாமியிலே. ஏறத்தாழ 20,000 தமிழர்கள் உயிரிழந்தார்கள், 10,000 சிங்களர்கள் உயிரிழந்தார்கள், 2,00,000 பேர் வீடுகள் இழந்தார்கள். என்னுடைய அன்பு சகோதரர்களே, உலக நாடுகளுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம், தலைவர் பிரபாகரன் உத்தரவிட்டார், பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழர்கள் சிங்களர்கள் என்று பிரித்து பார்க்காதீர்கள். ஒரு அரசாங்கத்தின் இராணுவம் செய்ய முடியாததை விடுதலை புலி படையினர் அந்த நிவாரண பணிகளை செய்து எல்லோரும் சிங்களவர்களே வியந்து போனார்கள். புலிகளைப் போல கட்டுப்பாடு உள்ள இராணுவம் உலகத்தில் கிடையாது. இராணுவம் இருக்கலாம், இந்த சுனாமி பேரழிவிலே இருந்து ஆழி பேரலையிலிருந்து மீட்பதற்கு அவ்வளவு உதவிகள் செய்தார்கள். சூசை உத்தரவிட்டார், இதோ சிங்கள தமிழர் என்று பிரித்து பார்க்காதீர்கள். இந்த புத்தகத்தில் ஐயனார் பதிவு செய்கிறார், என் பக்கத்திலே இருந்து சிங்கள வாகன ஓட்டி தமிழர் பிரேதங்களை எரிப்பதற்கு பக்கத்திலிருந்து உதவி கொண்டிருக்கிறார்.
ஏற்கனவே இதிலே பாதிக்கப்பட்டவர்கள், இந்த பேர ஆழி பேரலையிலே சிக்கி அழிந்தவர்கள், சிங்களர்களும் தமிழர்களும் எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் நம் சகோதரர்கள். இது சூசையினுடைய அறிக்கை. ஆனால் சந்திரிகா என்ன செய்தார் தெரியுமா? ஒரு அறிக்கை விட்டார். தமிழர் பகுதிக்கு சிங்களர்கள் உதவி செய்ய சென்ற போது விடுதலை புலிகள் அவர்களை விரட்டி அடித்தார்கள் என்று அப்பட்டமான போய். இப்படி நிவாரண பணிகளை பற்றி வாதிப்பதற்காக ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே ஜேவிபியை சேர்ந்த ஒருவன் வருகிறான். அப்பொழுது விடுதலை புலிகளினுடைய அந்த கட்டுப்பாட்டு அந்த பகுதியிலே இருந்த தளபதியில் ஒருவர் கௌசல்யன் வெளியேறுகிறார். இதில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று ஐந்தாவது நாள் கௌசல்யன் சுட்டுக் கொல்லப்பட்டார். பல நிகழ்வுகளில் இது ஒரு முக்கியமான நிகழ்வு. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்ததற்கு பின்னர் புதுடில்லியினுடைய நடவடிக்கைகளை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். இந்த நூலில் ஒரு கட்டத்தில் அமிர்தலிங்கம் அவர்களும் அண்ணன் பல நெடுமாறன் அவர்களும் இந்திரா காந்தியை பற்றி சந்தித்து ஈழத்தமிழர்களுக்கு உதவுவதற்காக கோரிக்கை வைத்த போது மனிதாபிமான அடிப்படையில் உதவுவதற்கு முன்வந்தாலும் அவர்கள் தமிழ் ஈழத்தை ஆதரிக்க முன்வரவில்லை. காரணம், இந்தியாவிலே காஷ்மீரை பிரித்து கேட்பார்கள் என்று இந்திரா காந்தி அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் என்று ஐயநாதன் இதிலே ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்ணன் நெடுமாறன் அவர்கள் கூறுகிற பொழுது 1983 சம்பவத்தை நினைவூட்டினார். அப்பொழுது 83 நான் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். 83 ஆகஸ்ட் 15 அவர்கள் செங்கோட்டையிலே கொடியேற்றி வைத்துவிட்டு இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இலங்கையிலே ஒரு இனப்படுகொலை நடக்கிறது என்று பகிரங்கமாக பேசினார்கள். மறுநாள் நாடாளுமன்றத்திலே நான் கொண்டு வந்த கவனவீர்ப்பு தீர்மானத்தின் மீது இந்திரா காந்தி அவர்கள் பேசினார்கள். அந்த கவனவீர்ப்பு தீர்மானத்திலே பேசுகிற பொழுது முதல் நாள் செங்கோட்டையில் பேசியதை மீண்டும் பாராளுமன்றத்திலே பதிவு செய்தார்கள். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்ரீலங்கா இஸ் நத்திங் பட் ஜெனோசைட் ஆஃப் தமிழ். அங்கே இனப்படுகொலை நடக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். 1984 ஆகஸ்ட் மாதத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரினுடைய அந்த மாரிக்கால கூட்டத்தொடர், அந்த கூட்டத்தொடரில் கடைசி நாள் சபை முடிய போகிற நாள் என்று நான் ஈழத்து நிலைமையை கவனர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்திருந்தேன். அப்பொழுது நான் அதை தொடங்கி வைத்து பேசினேன். பிரதமர் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள், இந்திரா காந்தி அவர்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நீங்கள் மனேசாவின் இராணுவத்தை அனுப்பி வங்கதேசத்தை உருவாக்கி கொடுத்த போது நீங்கள் பாராளுமன்றத்துக்குள் நுழைந்தீர்கள் என்றுமே அரசியல் களத்தை உங்களை எதிர்க்கக்கூடிய அந்த ஜனசங்கத்தின் தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் துர்காதேவியே வருக என்று அவர்களை வரவேற்றார். அதை போல பிரதமர் அவர்களே, எங்கள் தமிழ் மக்கள் அங்கே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சுதந்திர நாடமைத்து வாழ்ந்தவர்கள். இன்று சிங்கள அரசு இராணுவத்தின் துணை கொண்டு எங்கள் மக்களை அழிக்கிறது, கொல்லப்படுகிறார்கள். வங்கதேசத்தை உருவாக்கி கொடுத்ததைப் போல எங்கள் மக்களுக்கு ஒரு தமிழீழ தேசத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொடுங்கள். இன்னும் 1000 பராசக்தி என்று எங்கள் மக்கள் தலைமுறை தலைமுறைக்கும் உங்களை வாழ்த்துவார்கள், உங்களை வணங்குவார்கள் என்று சொன்னேன். இந்திரா காந்தி அம்மையாருடைய இருதயத்திலே ஒரு அதனால் ஒரு சிறு அசைவு ஏற்பட்டிருக்க வேண்டும். அவர் பேசுகிற போது சொன்னார், இங்கே உறுப்பினர் உணர்ச்சிகரமாக பேசினார், பட் ஹீ சுட் ஆல்சோ கோஆபரேட் வித் அஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் டூ மச் எக்ஸைட்டட் ஓவர் த இஷ்யூ என்று சொன்னார். அப்பொழுதுதான் சொன்னார், த தமிழ்ஸ் ஆஃப் த நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆர் த ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த லேண்ட். தமிழர்கள் ஈழத்தின் வடக்கு கிழக்கில் இருக்கிறவர்கள் அந்த தேசத்தின் பூர்வ குடிமக்கள். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அபாரிஜின்ஸை போல ராஜீவ்காந்தி ஒன்னும் தெரியாத மனுஷன் கூட ஒழுங்கா ஓட்டியிருப்பார் எனக்கு தெரியாது. அவர் வந்து டேராடூன்ல படித்தவர். அவர் இப்படி பேசிதான் சண்டை வந்துருச்சு எனக்கு அவருக்கும். அவர் இதே ஈழ பிரச்சனையில தான் நான் அவரை பற்றி சொன்ன உடனே அவர் கோபம் வந்துச்சு. இந்திய இராணுவத்தை பற்றி, இந்திய இராணுவத்தை பற்றி பேசினா நடக்கிறது வேற, கான்சிக்வன்சஸ் வில் பி சீரியஸ்ன்னாரு. என்னையா கான்சிக்வன்ஸ் அதிகமா இருக்கும், தட் மோஸ்ட் கான்சிக்வன்ஸ் குட் பி கேலோஸ், ஐ ஆம் ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் இட். அவர்கிட்டே சொன்னார், அதிகபட்ச தண்டனையே தூக்கு தண்டனை தான். எங்கள் மக்களை கொள்கிறது இந்திய இராணுவம் என்பதை நான் பதிவு செய்வேன்.
அது தேச துரோகம் என்றால் அதை செய்வேன். அவருக்கு எதுவும் தெரியாது என்று சொல்வதற்கு காரணம் அவர் ஒப்பந்தம் போட்டாச்சு. அந்த ஒப்பந்தம் போடுறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சாயங்கால ஒரு எம்பிக்களை சந்திக்கிற ஒரு சந்திப்பு, அன்றைக்கி நைட்டில் டின்னர் இருக்கும். அந்த முரசொலி மாறணும் நானும் போனோம். அப்போ சண்டை ஆரம்பிக்க போகுது. அந்த கட்டம் இவர் வந்து மாறன் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இந்தியா வந்து ஸ்ரீலங்கா சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதில் வந்து ஈழத்தமிழர்களுக்கு வந்து பக்க நியாயம் இருக்குன்னு சொன்னார் ராஜீவ் காந்தி. ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ் வி வில் கிரஸ் தம் இன் நோ மினிட். 2000 பொடியங்க ஒரு நிமிஷத்தில் துவம்சம் பண்ணிடுவோம். பிரபாகரன் வில் புட் இஸ் ஹெட் அண்டர் மை ஃபீட். என் காலுக்கு கீழே பிரபாகரன் அவன் தலையை வைப்பான். இவர் ஒன்றும் சொல்லலை, வெளியே வந்து திமுறில் பேசுகிறாங்க அப்படின்லாம் சொன்னார். அதுக்கு பிறகு நடந்ததை அவர் பேசுறதை விட்டுருங்க, நான் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்படி பேசிய இந்த ராஜீவ் காந்தி புலிகளை பற்றி ஒரு எளிதாக இட போட்டு இதே தான் தீட்சித்து போய் சொன்னான். ஒப்பந்தத்தை நகரை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க அவர் அங்கேருந்து. இந்தியா வந்து உங்களை சோல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் என்று சொல்லி எல்டிடிஏ அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்காக ராஜீவ் காந்தி உங்களுக்கு உதவி செய்து ஈழத்தை அமைக்கிறதுக்காக அழைச்சிட்டு வர சொன்னார்ன்னு இந்தியாவுக்குள் சார்க் மாநாட்டு பெங்களூருக்கு பிறகு இந்த மண்ணில் கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு உறுதி எடுத்துட்டு போயிருந்தார் பிரபாகரன். தலைமை ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி பூரி அனுப்புனாங்க. பூரி அதுக்கு நான் பார்த்துருக்கேன். போய் அழைச்சிட்டு வந்து ஹெலிகாப்டர் அழைச்சிட்டு வந்தாங்க. சென்னையில் வந்து எங்களை ஏக பிரதிநிதியாக அங்கீகரிப்பாங்கிற அளவுக்கு ஃப்ரண்ட் பேஜில் கிண்டு அப்பதான் முழுக்க புலிகளுக்கு ஆதரவு. இப்போ இல்லை, அப்போ இப்போ நல்லா போடுவாங்க. ஜி கே ரெட்டி இருந்தார், அப்போ உயிரோடு இருந்தார். அங்கே போய் பூட்டி வச்சுட்டாங்க, யாரையும் சந்திக்க விடலை. இப்போ சந்திக்க விடலைன்னு நான் போனேன், என்னையும் சந்திக்க விடலை. நான் ஒரு சஃபாரி போட்ட உடனே நம்மளை எக்ஸ்டர்னல் ஆஃபீஸர் நினச்சிட்டு விட்டுட்டான். கிட்ட போய் 518 போய் ஐ வாண்ட் டு மீட் மிஸ்டர் பிரபாகரன். அப்பதான் சுதாரிச்சுட்டு நீங்க யாருன்னா ஐ எம் எ மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட், ஐ எம் பிரமுட் ஆஃப் பிரபாகரன், கோ அண்ட் டெல் யுவர் சீனியர் ஆஃபீஸர் ஒரு சவுண்ட் விட்டேன். அவன் உள்ள போன வேகத்துல வெளியே வந்தான். இது டோட்டலி புரோஹிபிட்டட் ஏரியா, கிளியர் அவுட். இந்த இடத்துல போனா எந்த டெரரிஸ்டையும் நம்ம சொல்லல, இவன் ஒரு டெரரிஸ்ட் சுட்டோம்னு ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணிடுவான். போயிட்டு நான் கொடுத்தேன், பிரபாகரன் இஸ் கெப்ட் இன்கம்யூனிகேடோ இன் அசோகா ஹோட்டல் ரூம் நம்பர் 518. உலகம் பூரா இந்த செய்தி போச்சு. மறுநாள் அவரே எனக்கு பேபி சொன்னார், உங்களோட தலைவர் பேசுவார், பேசினார். யோகி இருந்தாப்ல திரிவரங்க இருந்தா. ஆனால் என்ன நடந்தது என்பதை பின்பு லண்டனிலே சந்தித்த பாலசிங்கம் சொன்னார். உள்ள நடந்தது இந்த அக்ரிமெண்ட் காப்பி கூட காமிச்சானா தீட்சித்து. இதை படிச்சுட்டு சொன்ன உடனே அப்படியே நெருப்பாயிட்டாரா பிரபாகரன், கண்ணெல்லாம் நெருப்பாயிருச்சு. தீட்சித்து உள்ள வந்தான். என்ன சொல்றீங்க, வாட் யூ சே, இந்த அக்ரிமெண்ட் போட போறோம், நாங்க முழுமையாக எதிர்க்கிறோம், நாங்க முழுமையாக எதிர்க்கிறோம். அவன் சொன்னா நீ ஆதரிக்கிறான்னு கேட்கல, நாங்க நிறைவேற்ற போறோம், நாங்க எதிர்ப்போம். இந்த ஹூக்காவின் புகை அணைவதற்குள் உங்களை நசுக்குவோம். ஹூக்கா பிடிச்சுட்டே சொல்றானா, இந்த ஹூக்காவின் புகை அணைவதற்குள் உங்களை நசுக்குவோம் அப்படியே சொல்றார் பாலசிங்கா. தம்பி கையை அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன். என்ன அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியும். நம்ப வைத்து அதுக்கு பிறகு இந்தியா என்கின்ற நேசிக்கிற நாட்டோடு நாங்கள் ஆயுதமேந்தி போர் கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் சிங்கள இனவாத பூதம் இந்த ஒப்பந்தத்தை விழுங்கிவிடும், எங்கள் பாதுகாப்பை இந்தியாவிடம் ஒப்படைக்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகு 12 புலிகளை காவு கொடுத்தார்கள் அல்லவா அண்ணன் சொன்ன மாதிரி இடைக்கால நிர்வாகத்துக்கு. காவு கொடுத்த பிறகுதான் போரிட்டு மடிவோம் என்று முடிவெடுத்து அக்டோபர் 10ஆம் தேதி நாங்கள் ஆயுதம் ஏந்தி போரிட்டு மடிவோம் என்று தலைவர் பிரபாகரன் முடிவுக்கு வந்தார். அந்த அந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் செயல்பட்ட ராஜீவ் காந்திக்கு 8 கடிதங்கள் எழுதினார் பிரபாகரன். ஒரு கடிதத்துக்கு கூட பதில் கிடையாது. ஆனால் இந்த இடைக்கால நிர்வாகத்தில் கையெழுத்து போட வைக்கணுங்கிறதுக்காக இந்த 12 புலிகளை குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்ட 12 புலிகளை சிங்கள ராணுவத்தில் ஒப்படைக்கிறதுக்கு முடிவெடுத்தது இதில் இடைக்கால நிர்வாகத்தில் தலைவர்கிட்ட கையெழுத்து வாங்கினது.
முன்புதான் டெலிவரி ஐந்து கோரிக்கை உண்ணாவிரதம் அந்த நெடுமாறானவர்கள் அங்கிருந்தார்களே அந்த காலகட்டத்தில் சாகடித்தார்கள் டெலிவரி கோரிக்கை நிறைவேற்றி தீட்சித்து பலாலி வரை வந்தவர் சொல்லியிருந்தால் ஒருவேளை உண்ணாவிரதம் நிறுத்திருக்கலாம் ரெண்டு கோரிக்கை நிறைவேற்றியிருந்தால் கூட இவ்வளவு பச்சை துரோகமும் செய்துவிட்டு இன்றைய காலகட்டத்தில் இந்திய அரசு இவ்வளவு துரோகமும் செய்கிறது ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் இந்த டோனர் கண்ட்ரீஸினுடைய கூட்டத்தில் இடைக்கால நிர்வாகம் ஏற்படும் 2003 இதில் குறிப்பிட்டிருக்கிறார் அல்லவா தமிழ்ச்செல்வன் தலைமையில் அந்த நெடுமாறன் குறிப்பிட்டார்கள் தமிழ்ச்செல்வன் தலைமையிலே இடைக்கால நிர்வாகம் அமைப்பது குறித்து இந்த கூட்டாட்சி அதிகாரங்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக பிரான்சுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு குழு அனுப்பினார் அந்த குழுவில் இடம்பெற்றவர்களில் ஒருவர் தான் அண்மையில் நான் எங்கள் மாநாட்டுக்கு அழைத்து வந்த மலேசியாவிலே பினாங்கு மாநிலத்தின் துணை முதலமைச்சர் பேராசிரியர் ராமசாமி அவர் சொன்னார் என்னை ஒரு ஆலோசகராகவே மதித்து நடந்தார் நான் இந்த பையன்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்தேன் இந்த வரைவு திட்டத்தை நாங்கள் எழுதி அனுப்புறோம் இன்ட்ரீம் அட்மினிஸ்ட்ரேஷனை 2 தயார் பண்ணி அமெரிக்க அதிகாரிகள் சொன்னாங்களாம் புலிகள் தயாரிச்சு அனுப்புனத ஆயுதமின்றி போராடத்தான் தெரியும்னு நினைச்சோம் எவ்வளவு அற்புதமாக இந்த வரைவு திட்டத்தை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள் என்று சொன்னார் இதற்கு பிறகு இவர்கள் இந்த டோனர் கண்ட்ரிஸ் மீட்டிங் அமெரிக்காவில் நடக்கிற கூட்டத்துக்கு விடுதலை புலிகள் பங்கேற்க கூடாது இந்தியாவினுடைய நிபந்தனை இந்த செய்தியை சொன்னதற்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் ஏனெனில் அப்பொழுது நான் வேலூர் ஜெயிலில் இருந்தேன் ஒவ்வொரு நாள் பேப்பர் செய்தால் தெரியாது எனக்கு மற்ற விஷயம் தெரியாது வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரி ஏனென்றால் நான் தெளிவுபடுத்தியிருந்தோம் வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரி அவர் இன்றைக்கு பதில் சொல்ல முடியாது காரணம் 5 ஆச்சு அவர் நினைவிழந்து மொரார்லெஸ் கோமா ஸ்டேஜ் தான் ஆனால் கண் விழித்து பார்ப்பாரு ஒரு பகலில் ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் 2 3 குழாய் வழியாக ஜூஸ் ஏற்றுறாங்க 5 படுக்கையில் தான் இருக்கிறார் டெல்லிக்கு போகிறப்பெல்லாம் அவன் வந்து அவர் படுக்கைக்கு பக்கத்தில் 10 நின்றுட்டு அவன் குடும்பத்தாளர்களோட பேசிட்டு வருவேன் நான் அந்த நல்ல மனிதர் நான் 87 வாக்குவாதம் வந்தப்ப என்னை பேச விடாமல் காங்கிரஸ் உறுப்பினர் சொன்னப்ப வாஜ்பாய் தான் எந்திரிச்சு வைகோ பேச்ச எல்லாரும் கேட்கணும் கோபால்சாமி பேச்ச எல்லாரும் கேட்கணும்னு சொன்னவர் மானசிங்கத்துக்கு கிட்னி ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே ஏற்பாடு பண்ண முடியுமா என்று என்னிடம் சொன்னபோது அந்த நெடுமாறும் தகவல் அனுப்புறார் நான் போய் ஜார்ஜ் பெர்னாண்டஸ்ட்டு சொன்னேன் அவர் வந்து நம்ம தலைவர்கிட்ட சொல்லி பார்ப்போம் பிஎம்கிட்ட சொல்லுவோம் நாங்கள் 2 தான் போய் சொன்னோம் உண்மையான வார்த்தைங்க இது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்வந்த் சிங்கை கூப்பிட்டு வைகோ கேட்கறது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பாலசிங்கத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காகத்தான் கேட்குறாங்க பம்பாயில் வந்து ட்ரீட் பண்ணி செக்அப் பண்ணிட்டு போகிறதுக்கு நீங்கள் ஆந்திர பிரதேசத்தில் ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கிருந்து ஹெலிகாப்டர் வந்து இறங்கி நம்ம அங்கே கொண்டு போக ஏற்பாடு பண்ணலாம் வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னார் டெய்லி பாலசிங்கிட்ட போன்ற தகவல் வருமா வருமானு கேட்கும்போது அப்பொழுது ஏற்பட்ட அரசியல் நெருக்கடிகளில் 3 தள்ளி போயிடுச்சு ஒரு நாள் நைட்டில் 9-8 பிஎம் வீட்டில் இருந்து ஃபைனல் கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு நீங்கள் வர சொல்லலாம் நீங்கள் தகவல் கொடுங்கன்னு சொன்னோட நான் வீட்டுக்கு ஓடி வந்தேன் ஓடி வந்து அங்கே கான்டாக்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணி பார்த்தாங்க உடனடியாக திரும்ப செக்அப் பண்ணணும் சிங்கப்பூர்லேயே செக்அப் பண்ணிட்டு போகிறோம்னு சொல்லி இப்போ தான் புறப்பட்டு அவங்க பிளேன் போகுது ஹெலிகாப்டர் போகுது நாங்கள் இது என்னுடைய நாட்குறிப்பில் எழுதி வச்சிருக்கிறேன் நான் சிறைக்கு போன பிறகு கூட பாலசிங்கத்தை திரும்ப இந்த வழியாக வர வைக்கணும்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதின வாஜ்பாய் அதுக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார் அத்வானி குறுக்கே நின்றார் நீங்கள் அவர் நல்ல பேசுகிற சக்தியில் இருந்தால் நான் இதை பேச மாட்டேன் அந்த மனிதர் 5 பேச முடியாமல் இருக்கிறார் அதனால தான் நான் பேசுகிறேன் ஏன்னு சொன்னீங்கன்னா அது எப்படியே வாஜ்பாய் தெரியாமல் நடக்கும்னு நினைக்கலாம்ல ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த திருத்தம் என்ன தெரியுமா இந்த புடா போன்ற சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 1 ஜெயிலில் இருந்தாலும் 6 எலெக்ஷன் நிற்க முடியாது இதனுடைய நகல் எங்கள் எம்பி கிருஷ்ணன் எனக்கு அனுப்பியிருந்தார் டிராஃப்ட் பில்லை ஒரு மாதம் எனக்கு கன்விஷன் கொடுத்தாலும் 6 எலெக்ஷன் நிற்க முடியாது நான் ஒரு நீண்ட கடிதம் எழுதினேன் எழுதி சுப்பிரமணியம் மூலமாக வெளியே அனுப்பி இந்த கடிதத்தை கொண்டு போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி எல் கணேசன் தான் கொடுத்து விட சொன்னேன் கொண்டு போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுத்தார் நான் கேட்டுக்கிடுங்க அவர்கள் பார்த்துட்டு ஷாக் ஆகி
I will never allow this to happen. ஒரு வாரம் கன்விக்ஷன் கொடுத்தாலும் நான் நாங்க இந்த புடாவில் ஆறு வருஷத்துக்கு எலெக்ஷன் நிற்க முடியாது. மக்கள் பிரதித்துவ சட்டத்தில் இல்லாத ஒரு ப்ரொவிஷனை அமெண்ட்மெண்டாக கொண்டு வராங்க. உடனே ஜோயல்ங்கிற மந்திரி, நோ நோ நோ, தேர் இஸ் நோ சச் திங், அலட்சியமாக சொல்லியிருக்கிறான். ரொம்ப கோவப்பட்டு சும்மா வாய போடுது. வைகோ கிளியர் கட்டாக லெட்டர் எழுதி பில்லை அனுப்பியிருக்காரு. பில் என்ன இருக்குன்னு பாரு. இது நடக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அடுத்து கேளுங்க, புடா சட்டத்துக்கு பேசினால் குற்றம் அல்ல, புலிகளை ஆதரித்து பேசினால் குற்றம் அல்ல என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. என்ன காரணம் தெரியுமா? அரசாங்கத்தினுடைய அட்டர்னி ஜெனரல் வந்து அங்க அபிடவிட் போடணும். அபிடவிட் என்ன போட்டாங்க தெரியுமா? புலிகளை ஆதரித்து பேசினாலும் அது தேச துரோகம் தான், பொடா சட்டத்தின் கீழ் வரும். அது வந்து இந்த செக்ஷன் 8 படி அது தண்டனைக்குரியதுன்னு அபிடவிட் போட்டாங்க. நல்லா கேட்டுக்கிடுங்க, அபிடவிட் தாக்கல் ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்ல. அப்ப புலிகளை ஆதரித்து பேசினாலே குற்றம் தக்கல் ஆயிடுச்சு. சாயங்காலம் வாஜ்பாய்க்கு தகவல் போகுது, நான் ஜெயிலில் இருக்கிறேன். அந்த கோபத்துக்கு அளவே இல்லையா? அருண் ஜேட்லியை பிடிச்சி வாங்குன்னு வாங்கியிருக்கிறார். நான் பிரைம் மினிஸ்டரா, நீ பிரைம் மினிஸ்டரா, எப்படி அப்டேட் போட்ட? ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பேசுறதுல தப்பு கிடையாதுன்னு சொல்லி மறுநாள் அப்டேட்டை வித்ட்ரா பண்ணிட்டு ரீ அப்டேட் போட்டாங்க. இதெல்லாம் ரெக்கார்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. இதை செய் ஆக பிரைம் மினிஸ்டருக்கே தெரியாம அப்டேட்டே மாத்திட்டாங்க. அவர் கவனத்துக்கே கூட வராமல் புலிகளை அந்த கூட்டத்துக்கு அழைக்க கூடாது என்று இந்திய அரசு செய்திருக்கோம். அது அத்வானிக்கு பங்குண்டு, ஜெட்லிக்கு பங்குண்டு, பல பேருக்கு பங்குண்டு புலிகளை அழிக்கணும். ஆனால் அந்த கட்டத்திற்கு பிறகும் ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது என்று பார்த்தால், எவ்வளவு வஞ்சகத்துக்கு நம்முடைய மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள், புலிகள் ஆளாகி இருக்கிறார்கள். இந்த சூழலில் நாம் செய்ய வேண்டியது என்ன? நம் பக்கம் உள்ள நியாயத்தை எடுத்து செல்ல தீர்வு, ஒரே தீர்வு தான், சுதந்திர தமிழகம் தான் தீர்வு. வேறு தீர்வே கிடையாது, வேறு தீர்வுக்கு இடமே கிடையாது. கல்லறைகள் திறந்தன, மடிந்தவர்களின் ஆவிகள் வாழோடு வருகின்றன என்றுதான் அவன் எழுதுனது. கரிபாத்தின் கவிதையை மொழிபெயர்த்து நான் போட்டிருந்தேன், அதை வரவேற்புறையிலே சொன்னாரே. அதே போலத்தான், இவ்வளவு பேர் செத்தாங்க எதுக்கு? முத்துக்குமார் தீ வச்சு செத்தாரு எதுக்கு? 18 பேர் தீ வச்சு இறந்து வராங்களே தமிழ்நாட்டில் எதுக்கு? உணர்ச்சியற்ற எத்தனை பேர் இருக்கலாம், புலிகளுக்கு ஆதரவு, புலிகளுக்கு ஆதரவு சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். வெட்டி பெற்று வருதுன்னு வைங்க, நாங்க பூரா வீட்டுக்கு வீடு பிரபாரப்படுத்த வச்சிருவாங்க. ஜெயிக்குதுன்னு வைங்க, நாங்க தான் பிரபாரம் அப்படியே பாராட்டி இருக்கிறோம். நாங்க நெடுமாறு வைக்கூர்லாம் சும்மா, நாங்க ரொம்ப ரகசிய உறவுலாம் வச்சிருந்தோம். ஜெயித்தா போதும், எல்லாம் உண்டாந்துடும். நாம் செய்ய வேண்டியது தமிழக இளைஞர்களிடத்தில், மாணவர்களிடத்தில் நம் துன்பத்தை, நம் துயரத்தை, நமக்கு ஏற்பட்ட கொடுமைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது ஒரு சரியான படைக்கருவியாக இருக்கும். அண்ணன் சொல்றது போல மொழிபெயருங்க. கொஞ்சம் லாஸ்ட் சாப்டர்ஸ்ல மட்டும் சில இடங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டா வைக்க உண்டு. நம்ம வேர்ல்ட் கொண்டு போகும் போது கொஞ்சம் ஒன்று ரெண்டு இடங்களை பண்ணிட்டு இதுதான் கிளியர் கட். நீங்க ஆய்வாளராக கொடுத்தீங்க, அடுத்து தமிழீழ தூதரா இது புத்தகத்தை கொண்டு போவோம். நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, உண்மை இருக்கு. இந்தியா சர்க்கார் இதே வேலையில போனா, நான் இந்திய சர்க்காருக்கு முன்பிருந்தா இப்ப இவங்களும் தெரியும், இவங்களுக்கு அமெரிக்கா உறவு வேணும், கார்பரேட்டுகள் வேணும், மோடிக்கு அமெரிக்கா வேணும், எங்க தமிழர்கள் தேவையில்லை. அதனாலதான் சொன்னது உண்மை. நான் ஒரு போய் ஜூலை 22ஆம் தேதி பார்த்தேன், ராமசாமிக்கு விசா வாங்கறதுக்காத்தா, வேற ஒண்ணும் இல்லை, இல்ல பாத்துக்க மாட்டேன். அப்ப சொன்னா, மிஸ்டர் வைகோ, நான் என்ன ரொம்ப திட்டுறேன், எங்களையா நல்லா உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க என்ன, நீங்க எதுக்கு எமோஷனல் இதுக்காக பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் என்னென்ன இந்த ராஜபக்சே போய் பாகிஸ்தான்ல சொல்லியிருக்கிறான், என்னைய தோக்கடிச்சதே இந்தியாவுடைய உளவு பிரிவு ஆர்ஏடபிள்யூன்னு சொல்லியிருக்கான். என்ன சொன்னாருங்க, நீங்க சொன்னதான் இந்தியா, ஏன்னா அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து அவனை தோக்கடிச்சது ராஜபக்சே, அவங்க சொல்றதுக்கு ரணில் அவன் கைப்பாக மைத்ரி, அதனால இவனை காலி பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், அதுக்கு தான் இந்த அயோக்கிய பேர பதவி பிரமாணத்தை கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன். நம்பக்கம் நியாயம் இருக்கிறது. உலகத்திலே வாழ்கிற ஈழத்து தமிழ் உறவுகளுக்கு சொல்லுகிறோம், சென்னை மாநகரிலிருந்து சொல்லுகிறோம், தமிழகத்தின் தலைநகரிலிருந்து சொல்லுகிறோம்,
சுதந்திர தமிழீழமே நம்முடைய இலக்கு அதை வென்றே தீர்வோம் அது தமிழகத்திலே 10 லட்சம் இளைஞர்களையாவது தயாரிக்க வேண்டும் கட்சி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தேர்தலை மனதில் கொள்ளாமல் போய் சொல்லுவோம் கேசட் போடுவோம் புக்கு போடுவோம் எப்படிங்க ரத்தம் கொதிக்காதா நேற்றுக்கு முந்தான நாள் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நிகழ்ச்சிக்கு என்னைய பவள விழாவில் கீநோட் அட்ரஸ் அழைச்சிருந்தாங்க அந்த எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க ரொம்ப பெரிய ஆளுங்க பில்டர்ஸ் இந்தியாவில் ரெண்டாவது மையமா அந்த தலைவர் சொல்றாரு என்கிட்ட ஆங்கிலத்தில் பேசுறதை விட நாங்கள் போய் இந்த நிகழ்ச்சிகளில் தமிழில் பேசினா அவ்வளோ வரவேற்று கைதட்டுறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் நினைப்பது போல அவங்க சொல்றாரு தமிழில் சொன்னால் அது உணர்ச்சியோட கைதட்டுறாங்க இன்னைக்கு காலையில் டாக்டர் சிவராமனை பார்த்தேன் தமிழ் மண்ணை வணக்கம்னு சொல்லி ஒவ்வொரு கல்லூரிக்கும் போகிறவர் காலையில் வந்திருந்தார் அவர் சொல்கிறாரு மாணவர்கள்ட்ட நல்ல தமிழில் சொன்னால் அவ்வளவு ஆரவாரமாக கைதட்டுறாங்க முந்தி வகுப்பில் தமிழ் வாத்தியாரை கேலி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ தமிழில் பேசு அப்போ நம்ம உணர்வுகள் செத்துவிடவில்லை அப்துல் கலாம் மாமனிதர் மறைந்த போது தமிழ்நாட்டில் எல்லா கடையும் அடைச்சி அவமும் தானே அதனால உணர்வுகள் செத்து போய்விடவில்லை சசிபெருமாள் சாகரிக்கப்பட்டார் போது அத்தனை பேர் தெருவுக்கு வந்தார்களே உணர்வுகள் சாகவில்லை நம்ம கவலையப்படக்கூடாது அரசியல் கட்சிகள் கெடுத்திருக்கலாம் அரசியல் கட்சி தலைமைகள் கெடுத்திருக்கலாம் உணர்வு எல்லா மக்கள்கிட்ட இருக்கு எந்த அடையாளம் இல்லாத 18 பேர் தானே தீ குடிச்சான் அப்படி எத்தனை லட்சம் பேர் இருக்கிறான் ஆகவே நம்பிக்கையோடு இனி எவங்கிட்டே நம்ம போய் கேட்க வேண்டாம் அந்த நாடு இந்த நாடுன்னு அந்த நாட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் பொது வாக்கெடுப்பு நடத்தணும் அதுக்கு முன்பு சிங்கள குடியேற்றங்கள் அகற்றணும் ராணுவத்தை அகற்றணும் கேட்ரோனியா பிரிய போகுது ஸ்பெயின்ல இருந்து கேட்ரோனியா வளமான பகுதி அவன் தனியா போக போறான் ஸ்பெயின்ல இருந்து வாக்கெடுப்பு எடுத்து போக போறான் ஸ்காட்லாந்து அடுத்த வாக்கெடுப்புல தனியா போயிருவான் இதை விட 1000 நியாயமான காரணங்களை கொண்டிருக்கிற சுதந்திர தமிழகத்துக்கு பொது வாக்கெடுப்பு நடத்துவது உலகம் ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும் எனவே நம்முடைய பிரச்சார முறை இங்க நமக்கு பத்திரிகை எல்லாம் பெருசா செய்தி போடாது போடவே மாட்டாங்க தந்தி வேணா போடலாம் வேற யாரும் போட மாட்டாங்க தினமணி கொஞ்சம் போடுவாங்க அண்ணா ஆற்றே போடுறாங்க நம்ம செய்திகளை போடலாம் நம்மளை பத்தி கவலையே பட வேண்டாம் எங்க வந்துருச்சே எல்லா விதமான தகவல் கொடுக்கக்கூடிய கடிப்பொறி யுகத்துல வந்துருச்சே இளைஞர்கள் மாணவர்களை தயார் செய்வோம் மூத்தவர்கள் வழிகாட்டட்டும் சுதந்திர தமிழீழத்துக்கான உணர்வை தமிழகத்திலே உருவாக்க இந்த ஈழம் அமையவும் ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு விளக்கு வெளிச்சமாக அமையட்டும் என்று கூறி நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்